உடல் வலிமை வேண்டும் என்று ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் கேட்க வேண்டியது கேட்க வேண்டும் யாரிடம் கேட்கணும் இருக்கலவா அது கேட்கிறோம் இப்போ நம்ம ஆசா ஞான பண்டிதனை எனக்கு உடல் வலிமை வேண்டும் தருவோம் கேட்பான் உடல் வலிமை வேணுங்கிறாய் இந்த உடம்பை வைத்து என்ன செய்யறான் இந்த உடம்பு தன்பு உடம்பு வலிமை கொண்டு அறப்பணி செய்வண்ணா அது நியாயம் அப்போ உடல் வலிமை வேண்டும் பொருள் வலி வேண்டும் பொருளாதாரத்தில் ஒரு வல்லமை வேண்டும் அதுவும் தருவார் அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் ஆசி பெற வேண்டும் ஆசா ஞான பண்டிதன் ஆசி பெற வேண்டால் பின் நீ என்ன புண்ணியம் இருக்குன்னு கேட்பான் உன் ஆசி இருந்தால் தானே புண்ணியம் செய்ய முடியும் உன் ஆசி இருந்தால் உன்னை வணங்குகிறேன் உன்னை வணங்கி இந்த இந்த அருள் அந்த வலிமை பெற வேணும் ஆற்றலை பெற வேணும்னா இப்போ ஞானிகளை ஆசா ஞான பண்டிதர் வணங்கினால் என்ன பொருளாதாரத்தில் வலிமை வரும் பொருள் வலி பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பலம் இருக்கும் உடல் வலிமை இருக்கும் நோய் இருக்காது அப்போ அந்த பொருளாதாரத்தை அவர் ஆசான் கொடுக்கக்கூடிய அந்த வலிமை பொருளாதாரத்தில் வல்லமை அதை கொண்டு அறப்பணி செய்யலாம் அவன் அருள் கொண்டு தான் ஆசான் தெய்வில்லை என்றால் பொருளும் வராது அவன் தருளை அவனுடைய தெய்வில்லை என்றால் ஆசான் தெய்வில்லை என்றால் கருணையும் இருக்காது பொருள் வந்தாலும் கருணை வேணுமல்லவா ரெண்டையும் கேட்க வேண்டும் பொருளும் வேண்டும் அந்த பொருளை ஏழை எளிய மக்கள் பசி உள்ள மக்களுக்கு பசியாற்றுவித்து அதன் மூலமாக அவன் ஆசி பெற வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் பொருளும் தந்து அருளும் தந்து அருள் என்பதுக்கு கருணை உண்டு பொருள் உண்டு அருளுக்கு கருணை உண்டு பொருள் உண்டு தயை என்று பொருள் உண்டு ஜீவகாருண்யம் அருளுக்கு தயை ஜீவதயவு ஜீவகாருண்யம் மனிதநேயம் மனிதாயுமானம் அப்போ இந்த கருணை வேண்டும் பொருள் வேண்டும் அப்போ ஆசானை கேட்கிறோம் குறிப்பாக இது மட்டும் எனக்கு இது மட்டும் வேண்டும் என்றால் அதை மட்டும் தருவார் நீ விரும்பி கேட்டாய் தந்தேன் பொருளாதாரம் கேட்டே தந்தேன் இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடத்தேற்ற நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனக்கு பொருள் வேண்டும் பொருள் வேணும் அள்ளி குவிச்சுக்கிட்டே இருப்பான் கோடிக்கணக்கான பொருள் குவிப்பான் நீ உனக்கு கேட்கறதுக்கு அதான் கேட்டேன் கேட்க தெரியல இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும் நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன் அது யாரும் சொல்லித்தரவில்லை ஒன்றை மட்டும் கேட்கின்றாய் பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் என்றான் கேட்டறிகிறேன் எதை விரும்பி கேட்டாயோ அதை தருகிறேன் சில பேர் சிறந்த பாடகனாக இருக்கின்றான் சிறந்த தவுள் வித்துவனாக இருக்கின்றான் ஆசுர வித்துவனாக இருக்கின்றான் இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அவன் விருப்பமானலாம் கொடுத்தேன் நீ கேட்டாய் பொருளை தந்திருக்கிறேன் பொருளை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய நீ கேட்கவில்லை அப்போ ஆசான் சொற்குரு சொல்ல வேண்டும் சர்க்குரு அருள் பிறகு சொற்குரு சொல்ல வேண்டும் சொன்னால் தான் தெரியல என்றால் நிலை இல்லாத பொருளை மிகுதியாக சேர்த்து கடைசி அவனும் அனுபவிக்க முடியாமல் மற்றவன் பயன்படாமல் அந்த பொருள் பயனற்றதாக அந்த பொருளும் பயனற்று போகும் இவனும் பயனற்று போயிடுவான் ஆக இப்போ இந்த இன்றைய அதிகாரம் வலி அறிதல் வலி என்பது வல்லமை சக்தி திறமை ஆற்றல் பலம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க